Hi friends, welcome to Vinny's Kitchen. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இட்லி தோசைக்கு எல்லாம் தொட்டுட்டு சாப்பிடக்கூடிய கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் கொத்து செய்ய தேவையான பொருட்கள் ஒரு 5 கத்திரிக்காயை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 உருளைக்கிழங்கு மஞ்சள் பூசணி ஒரு சின்ன கீத்து எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை எண்ணெய் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் 4-5 வரமிளகாய் உப்பு. இப்போ கத்திரிக்காய் கொட்டி செய்ய இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சிருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவை போட்டுக்கலாம். அடுத்து இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து உருளைக்கிழங்கு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஞ்சள் பூசணிக்காய். அடுத்து இதில் வர மிளகாய் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு காரத்துக்காக 4 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு வர மிளகாய் எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். குக்கரில் விசில் சீக்கிரமாக வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேஸ் கட்டை ஃப்ரீசரில் 1 நைட் ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா குக்கரில் விசில் சீக்கிரமாக வந்துடும். குக்கர் விசில் விட்டுருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கில் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு மசிச்சுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் மேஷர் கூட வச்சு மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காவை நல்லா கடைஞ்சி வச்சாச்சு. அடுத்து இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிள்ளையை போட்டு தாளிச்சிடலாம். அடுத்து இதில் தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். இப்போ சுவையான கத்திரிக்காய் கொச்சி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடாக இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடலாம். நீங்கள் இதுலேயே இன்னும் சுரக்காய் இல்லைனா பீர்க்கங்காய் கூட ஆட் பண்ணி இதே மாதிரியே கடைஞ்சிக்கலாம். நீங்களும் இந்த கத்திரிக்காய் கொச்சி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.